கோவிட் 19 பெருந்தொற்றின் தாக்கத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால நிலை மற்றும் ஊரடங்கு சட்டத்தினால் ஒத்திவைக்கப்பட்ட 14வது நாடாளுமன்றத்தின் 3வது தவணைக்கான சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் இன்று தொடங்கியிருக்கிறது. இந்த 5 நாள் மக்களவை கூட்டம் எவ்வாறான மாறுதல்களை ஏற்படுத்தும், மக்கள் எவ்வாறு பயனடைவார்கள் என்பது குறித்து கருத்துரைக்க இன்று நம்முடன் காணொலி அழைப்பில் இணைகின்றார் அரசியல் பார்வையாளர் பாலசுப்பிரமணியன் அப்பளசாமி. வணக்கம் சார். வணக்கம். சரிங்க சார், இப்போ இந்த பெருந்தொற்று காலகட்டத்தில் பல இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில் கூடியுள்ள இன்றைய சிறப்பு மக்களவை கூட்டத்தொடர் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்? ஓகே, முதல்ல என்னுடைய பார்வை என்னன்னு சொன்னால், இது ஜனநாயகத்துடைய மறுமலர்ச்சி அப்படிதான் சொல்லணும். ஏன்னா மக்கள் ஆரம்பத்திலிருந்தே பொதுவாக மக்களுடைய கருத்து என்ன சொன்னால், இது வந்து இந்த நடமாட்டு கட்டுப்பாடு என்பதை நடந்திருக்கக்கூடாது, அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த கட்டுப்பாடு இதற்கு முன்னையே வந்து நகர்த்தி இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையாக இருந்தது. பட் எது எப்படி இருந்தாலும் இன்று நடைபெற்ற இந்த நாடாளுமன்றம், சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் என்னென்னு சொன்னால், இந்த ஜனநாயகம் இந்த நாட்டிலே மறுபடியும் தலைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்குன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது என்னென்னு சொன்னீங்கன்னா, பார்லிமெண்ட் என்பதே, ஒரு நாடாளுமன்றம் என்பதே ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் ஒரு அடிப்படையில் நடக்கக்கூடியது. அதாவது அரசாங்க சார்பாக உள்ளவங்களும் எதிர்கட்சி சார்பாக உள்ளவங்களும் இரண்டு தரப்பினரும் ஒன்று கூடி மக்களின் நலனுக்காக சட்ட திட்டங்களை பாஸ் பண்ண வேண்டிய இடமே வந்துட்டு நாடாளுமன்றம். அது நடக்காமல் இருந்த ஒரு இந்த 8 மாத காலகட்டம் உண்மையிலேயே வந்து ஒரு வேதனைக்குரிய காலமாக இருந்தது. அது இப்பொழுது தகர்க்கப்பட்டு இப்பொழுது நம்மளுடைய நாடாளுமன்றம் சிறப்பாக எப்பொழுதும் போல நடைபெறும் திட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். சரிங்க சார், முன்னதாக இந்த சிறப்பு கூட்டம் வழக்கமான முறையில் நடைபெறாது என்று கூறப்பட்டிருந்தாலும் கேள்வி பதில் அங்கத்துடன் அவை வந்து சற்று ஆரவாரமாகவே காணப்பட்டது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆரவாரம் இல்லாமல் இருந்ததுதான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அரசியல் ஆய்வாளர்ன்ற முறையில் இதை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து தான். பார்லிமெண்ட் என்னுடைய பார்வையில் வந்து என்னுடைய நண்பர்களோடு பேசும்போது கூட 2-3 நாட்கள் முன்பதாக இந்த கருத்துக்கள் ரொம்ப பரவலாக இருந்தது. அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து எந்த ஒரு ஊசூல் வைக்க முடியும், ஆனால் அதை வந்து டிபேட் பண்ண முடியாது அப்படின்னு அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் பொறுத்திருங்க, பொறுத்திருந்து பாருங்கள், நாடாளுமன்றம் நடக்கும்போது என்ன நடக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அது இன்றைக்கி உண்மையிலேயே நான் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லா தரப்பினரும் மிக ஆர்வமாக இந்த டிபேட்டில் கலந்து கொண்டார்கள். நிறைய விஷயங்கள் பேசப்பட்டன. அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொன்னால், ரெண்டு இஷ்யூ, அரசு தரப்புக்கும் எதிர் தரப்பினரும் இந்த பிரிலம்பாக இருக்க ஃபெடரல் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ரெண்டு பாப்புங்களை வச்சு தான் வந்துட்டு இது நடக்கலாமா, இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கலாமா, அதாவது வாக்கு எடுக்க முடியாத சூழ்நிலையில் ஒரு நாடாளுமன்றம் நடக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கு வேறு ஒரு 11.3 அந்த புலம்பகான் பிரிஸ்கோத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை பயன்படுத்தி இது பிரதமருடைய பார்வையில் நடத்தலாம் அப்படின்னு சொன்னது. அதுதான் அந்த வாக்குவாதங்களோட ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப தெளிவாகவே கடைசியில் ஒரு சுமூகமாகவே நடைபெற்றது. எது எப்படி இருப்பினும் என்னுடைய பார்வையில் இந்த நாடாளுமன்ற கூட்டம் நடக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு கண்ணியம் இருக்கும் எப்பொழுதுமே. அது எந்த வகையிலுமே எந்த காலகட்டத்திலும் மீறினது கிடையாது. ஆக அந்த வகையில் இன்றைக்கும் பார்க்குறோம் அந்த கண்ணியம் காக்கப்பட்டது. எதிர்கட்சி தலைவர்களாலும் சரி, ஆளுங்கட்சி தலைவர்களாலும் சரி, நிறைய பார்வைகளை ஒரு அக்யூமன் இருந்துச்சோ ஒழிய மற்ற மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு செல்லவில்லை என்பது என்னுடைய கருத்து. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். சரிங்க சார், தற்பொழுது அமலில் உள்ள அவசர காலநிலை ஆகஸ்ட் 1 தேதியுடன் முடிவடைகிறது. இது இனியும் தொடரப்படாது என சட்டத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசியல் நிலைத்தன்மை இன்னும் மோசமாகலாம் என கூறப்படுகிறது. அதை பற்றி உங்களோட கருத்து சார்? ஓகே, மோசமாகலாம் என்ற ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. மோசம்னா எப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஏன்னா வந்து இப்போ சுதந்திரமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். கண்டிப்பாக நாடாளுமன்றம் இனி எப்பொழுதும் போல கூட்டப்படும். அதாவது எப்படியுமே சொல்லுவாங்க, ஒரு வருடத்தை ஒரு தேர்தல் முடிந்த பிறகு 5 ஆண்டுகள் வந்து 5 முறை நடக்கும் பெங்கால்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வருடத்தில் 3 முறை சிட்டிங் இருக்கும். ஸோ இந்த பேண்டமிக் காலகட்டத்தில் வந்து அந்த ஒரு சிட்டிங்லாம் மீறினது உண்டு.
ஸோ நான் நினைக்கிறேன் அந்த வகையில் பார்த்தோம் சொன்னால் இன்றைக்கி அது தளர்த்தப்பட்டிருப்பதனால கண்டிப்பாக இன்னும் மோசமாக இருக்குமா, நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த எண்ணிக்கை போராட்டம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கண்டிப்பாக எனக்கு அதிக வாக்குகள் இருக்குது, உங்களுக்கு அதிக நம்பர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த போராட்டங்கள் இருக்கும். அதை தவிர நான் நினைக்கிறேன் மக்கள், ஏன்னா இது மக்களுடைய தீர்வு. என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த நடமாட்டு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லி மக்களுடைய குரலைத்தான் நாடாளுமன்றத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்க. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பிரதிநிதிகள், மக்களுடைய பிரதிநிதிகள், மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் வைக்கிறது தான். அப்போ ஒரு ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மூன்று மிக முக்கியமான ஒரு பகுதிகளாக ஒரு நாட்டின் ஆட்சியில் இருக்கும். எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரின்னு ஒன்று இருக்கும். ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிகியூட்டிவ் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் கிடையாது, பட் லெஜிஸ்லேட்டர்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்வு பண்ணவர்கள். அப்போ அவங்களுடைய குரல் அங்கே ஒலிக்கும் போது அது மக்களுடைய குரலாகவே அங்கே ஒலிக்கின்றது. ஆக இப்போ மக்கள் தான் ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப கவனமாக இன்றைக்கு நடக்க போகிற இந்த சூழ்நிலைகளை கையாள வேண்டும். ஏன்னா தான் பெற்ற இந்த சுதந்திரம், அதாவது இந்த நடமாட்டு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட போது, இந்த டருராட் என்ற இது தளரும் போது இனி மக்கள்கிட்ட அந்த உரிமை இருக்குது. ரொம்ப சிறப்பாக தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் தன்னுடைய பார்வையில் வைத்து அவர்களுடைய தேவைகளை பார்லிமெண்ட்ல பேசுற அளவுக்கு செய்ய வேண்டியது மக்களுடைய கடமை. சரிங்க சார். தேசிய மீட்பு திட்டம், 2022 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் ஆகியவை குறித்து பிரதமர் தான்சிரி முடின் யாசின் அளித்த விளக்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? எந்த ஒரு சட்டமும் மக்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு 100% எதிர்பார்க்கிறது ஒரு எங்கேயுமே நடக்காது. ஏன்னா ரெண்டு சிஸ்டம் இருக்கும், மக்கள்கிட்ட ரெண்டு பார்வைகள் இருக்கும். ஒன்று ஆதரவாக இருக்கும், ஒன்று எதிர்ப்பாக இருக்கும். ஏன்னா இரண்டு பார்வைகள் மக்கள் மத்தியிலுமே எப்பொழுதுமே இருக்கும். அதில் ஒரு தரப்பினர் மட்டும் நடுவில் நின்று பார்ப்பாங்க, எந்த சார்பையும் இணையாமல் நடுவில் நின்று ஃபேன்ஸ் சிட்டிசன் சொல்லுவோம், இவங்க வந்துட்டு எப்படி இருக்குது இந்த திட்டம் அப்படின்றத பார்ப்பாங்க. அப்போ இந்த இந்த மக்களுடைய அறிவு எப்படி இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக மிக தெளிவாக எந்த திட்டங்கள் கண்டிப்பாக வரப்போகின்றத வெறியோடு காத்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து எவ்வளவோ மக்கள் தொல்லைக்காயிருக்காங்க, சாப்பிடாதவர்கள் இருந்திருக்காங்க, பள்ளிக்கூட சிஸ்டம் மாறி இருக்கிறது, கவர்மெண்டோட டெலிவரி சிஸ்டம் மாறி இருக்கிறது, வேலை பணியாட்கள் கஷ்டப்பட்டிருக்கின்றாங்க, இந்த மாதிரி எத்தனையோ துறைகள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும் போது இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு 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 பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ரஞ்சங்கன் மிலிஷியாவாக இருந்தாலும் சரி, அந்த திட்டங்கள் எப்படி மக்களை போய் அணுக போகுது? அப்போ சரியான திட்டங்கள் மக்களை சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, தட்ஸ் ஆல், டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் எ குட் பாலிசி மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார்கள், அப்படி இல்லைன்னா நிராகரிப்பாங்க. அந்த நிராகரிப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் வரக்கூடிய தேர்தலில் இருக்கும். தேர்தலில் இந்த இந்த கட்சிகளுடைய இந்த இந்த இப்போ நடப்பு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் ப்ரெசன்டேஷனாக இருக்கணும், ரஞ்சங்கன் மிலிஷாவோட ப்ரெசன்டேஷனாக இருக்கணும், என்ன திட்டமாக இருந்தாலும் மக்களுடைய சுபிட்சத்திற்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் மக்களுடைய மேம்பாட்டுக்காகவும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் அப்படின்னு இருக்குன்னு உணர்ந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த தாக்கல் செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் கூட மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும். அதை தவறனால் கண்டிப்பாக மக்களுடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். சரிங்க சார். சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் தொடர்பான முக்கிய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி ஐயா. அடுத்தடுத்த நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.